நிறுவனங்கள் வேறு மாநிலத்தில் இருக்க நிறுவனங்கள் இங்கே இருக்காங்க, எனவே உங்கள் காசுன்னு சொல்லக்கூடாது. இது மேலோட்டமாக கேட்டால் சரின்னு தோணும். என்னுடைய நிலம், என்னுடைய நீர், என்னுடைய காற்று, என்னுடைய மின்சாரம், இவ்வளவும் கொடுத்துருக்கோம். இதிலெல்லாம் காம்ப்ரமைஸும் பண்ணியிருக்கோம். அன்இன்டரப்டட் பவர் சப்ளை, என் வீட்டுக்கு கரண்ட் வராத போது தடையற்ற மின்சாரம் இந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே ஏதோ அவங்களுடைய தாராள குணத்தின் காரணமாக இங்கே வந்தது மாதிரியும், நோக்கியா மாதிரி ஒரு நாள் வந்துட்டு அடுத்த நாள் இல்லைன்னு கூட போயிருக்காங்க. டேக்ஸ் ஹாலிடேங்கிறது ஒன்று வந்த பிறகு டேக்ஸே கட்டாமல் கூட போயிருக்காங்க 10 வருஷம். எனவே மியூச்சுவலாக ஃபேவர் பண்ணலைன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. மியூச்சுவலாக நீங்கள் எவ்வளோ தான் விட்டு கொடுத்தீங்கனாலும் ஃபோர்டு ஒரு நாள் மூடிட்டு போனாங்க. ஏன் மூடிட்டு போனாங்க? அவங்களுக்கு நீங்கள் இங்கே உற்பத்தி பண்ண பொருளை கனடாவுக்கு தான் ஏற்றுமதி பண்ணாங்க. அமெரிக்கா தானே அவங்க ஊர், அமெரிக்காவிலேருந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கலாம்ல, எதுக்கு இங்கே வந்தாங்க? ஆனால் திடீர்னு ஒரு நாள் எதுக்காக மூடிட்டு போனாங்க? எனவே உங்களுக்காகலாம் இருக்க மாட்டாங்க. நான் நீங்கள் சொன்னது என்ன சொன்னீங்கன்னா, வெளி மாநிலத்துக்காரங்க வராங்க அப்படின்னு சொன்னீங்க. இதில் முழுவதுமே அவங்க மட்டும்தான் கொடுக்குறாங்களா? நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, லாஸ்ட் இயர் 2021-22 இன்டெரக்ட் டேக்ஸ் 59%. அதனுடைய பொருள் இன்டெரக்ட் டேக்ஸ்னால் ஜிஎஸ்டி தானே? ஜிஎஸ்டியில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்குது? இந்த மக்கள் தானே வாங்குகிறாங்க, அதைத்தானே உடனே உடனே கொடுத்துட்டாங்க. பெருநிறுவனங்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி சம்பாதிக்கிற லாபத்துக்கும் சேர்த்து அடுத்த வருஷம் மார்ச் 31 கட்டினா போதும். ஆனால் நான் ஏப்ரல் 1ஆம் தேதி வாங்குறதுக்கும் நான் டேக்ஸ் கட்டுறேன். எனவே அப்படி அது ஏதோ ஈஸியாக கொடுத்துட்டாங்கன்னு பேசாதீங்க. 0.2% வேறுபாடு இருந்து அதற்காக தமிழ்நாடு அரசு அங்கலாய்த்ததாக சொன்னது நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவங்க தான் சொன்னாங்க. அவங்க பேச்சில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் 0.2% குறைச்சி சொல்லிட்டீங்க, சரியாக இருந்தால் நாங்கள் நல்லா செஞ்சுருப்போன்னு சொன்னதாக அவங்க பேட்டியில் இருக்கிறது. திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் என்ன கேட்குறேன், கட்டாயமாக கோயிலில் வேலை செய்கிற எல்லாத்துக்கும் நியாயமான சம்பளம் கொடுக்க வேண்டும் என்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அதில் ஏதாவது இருந்தால் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் தான் சங்கம் வைப்போம், அதில் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாது. ஆனால் என்னென்னா, உண்டியலில் போடாத தட்டில் போடுங்கிறது இருக்குல்ல, இதை வேறு யாராவது சொல்லியிருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க அவங்க? நான் என்ன கேட்குறேன், எனக்கு கொடுக்கல, எனவே நீங்கள் வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கு வரி கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னால் அதை விட்டுருவீங்களா? ஒரு நீங்கள் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர், நீ வந்து இதுக்கு போடாத அதுக்கு போடுன்னு சொன்னால் இப்படி ஒரு கோரிக்கை வச்சா எப்படி இருக்கும்? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அடேங்கப்பா இங்கே வந்து அவங்க வடித்த கண்ணீர் வந்து அந்த தண்ணீர் ஏற்கனவே வந்த வெள்ளத்தை விட அதிகமாக போச்சு. உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், புதுச்சேரி தான் பக்கம், நினைவில் வச்சுக்கோங்க. நான் வந்து ரேஷன் அரிசிக்கு பதிலாக காசு தரேன், அது நல்ல மாடல்னு சொல்லி 10 மாதம் காசு கூட 1 பைசா கொடுக்கல. பெரிய போராட்டம் பண்ண பிறகு 4 மாதம் கொடுத்தாங்க. இந்த மாதம் பணம் இன்றைக்கி வர வரல. அந்த ஊரில் போய் அழணும். யார் அந்த ஊருக்காக அவங்க அழணும்னா நிர்மலா சீதாராமன்ட்டு அவங்க போய் அழணும். அடுத்து காசு மெல்ல கொடுப்போம் மெல்ல கொடுப்போன்றாங்கல்ல, நான் ஒரு இது வச்சுருக்கேன் சார், சுமன் சார் சொன்னது கரெக்டு, இந்த வருஷத்துக்கு கொடுத்தாங்க, உடனேயும் கொடுத்தாங்க. ஆனால் இந்த இன்டர் மினிஸ்ட்ரியல் டீம் போய் பார்த்துட்டு கொடுப்பாங்கள்ல, அவங்க ஒரு லெட்ரு ரிசர்வ் பேங்க்கு அனுப்பியிருக்காங்க, 2020, 2021, 2022 கொடுத்ததை இந்த வருஷம்தான் அனுப்பியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த வருஷம் லோக்சபாவில் அன்ஸ்டார்டு கொஸ்டின் நம்பர் 45-91, தேதி வந்து 28 மார்ச் 2023, என்கே பிரேமச்சந்திரனுக்கு பதில் சொல்கிறாங்க நீங்கள் எப்படியெல்லாம் கொடுக்கணும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டீமெல்லாம் வரும், அப்படி வந்த பிறகு தான் கொடுக்கணும், ஆனால் என்டிஆர்எஃப்லேருந்து கொடுக்கலாங்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்தர் இந்த ஆஃப்டர் மத் ஆஃப் அ கலாமிட்டி ஹேவிங் சிவியர் இம்பேக்ட் அண்ட் வென் ஃபண்ட்ஸ் அவைலபிள் வித் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் நாட் ஃபவுண்ட் சஃபிஷியன்ட், த சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் ப்ரொவைட்ஸ் ஃபண்ட் ஃப்ரம் என்டிஆர்எஃப் இன் அட்வான்ஸ் வித்தவுட் வெயிட்டிங் ஃபார் த அசஸ்மெண்ட் ஆஃப் ஐஎம்சிடி. பொதுவாக டீம் வரும், பணம் கொடுப்பாங்க, ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட போதுமான ஃபண்டு இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்டிஆர்எஃப்லேருந்து அட்வான்ஸாக கொடுக்கணும். எதுக்காக கொடுக்கணும்? இதுக்காக வெயிட் பண்ணக்கூடாது, ஐஎம்சிடிக்காக வெயிட் பண்ணக்கூடாது,
ஸோ அஸ் டு எனேபிள் த ஸ்டேட் டு ப்ரொவைட் இமீடியட் ரிலீஃப் அசிஸ்டன்ட் டு த அஃபெக்டட் பீப்புள் ஆஃப் த லோக்கல் லெவல். உள்ளூர் மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க பாதிப்புலேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த பணத்தை கொடுக்கலாம் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, நிர்மலா சீதாராமன் வந்தாங்க பார்த்தாங்க, நேற்று கூட சொல்லியிருக்காங்க 2,00,000 பேருக்கு உடனே இங்கே விவசாயத்துக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் கொடுத்துருங்கன்னு. அவங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன், விவசாயம் என்பது வெறும் பயிர் மட்டும் அழுகிறல பார்த்துக்குங்க, தண்ணி ஆற்றை கடந்து போகிற போது நிலத்திலிருந்து அந்த வண்டல் மண் அடிச்சுட்டு போயிடுச்சு, திரும்ப வரும்போது மணலை கொண்டாந்து கொட்டிடுச்சு, அடிச்சுட்டு போன இடத்துலையும் புது மண் போடணும், திரும்ப சேர்த்த மணலை வெளியே எடுத்துகிட்டு போட்டால் மட்டும்தான் அதை பாதுகாக்க முடியும். அதுக்கு என்ன ஏற்பாடு? இன்றைக்கி நம்மகிட்ட அதுக்கான எந்த ஏற்பாடும் இல்லை. வீடுகளை நம்ம அசஸ் பண்ணும்போது சத்யன் கூட சொன்னார், டிவி போச்சு, ஃப்ரிட்ஜு போச்சு, வீட்டில் வச்சுருந்த போர்வை போச்சு, துணி போச்சு, சாப்பாட்டுக்கு வச்சுருந்த பொருட்கள்லாம் போச்சு, அப்படியே அதோடு எடுத்துகிட்டு போயிடுச்சு, கால்நடை போச்சு, வாகனம் போச்சு, ஏராளமான பிரச்சனைகள். வியாபாரிகள் உண்மையிலே நான் கார்ப்பரேட், இப்போ அவங்க ஒன்று செய்யலாம், நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பவர்ஃபுல் போஸ்ட்டில் இருக்காங்க, நம்மகிட்ட சொன்ன அதே பாடி லாங்குவேஜோட கார்ப்பரேட்லாம் கூப்பிட்டு, அப்பா நீங்கள் கொடுத்த பொருள்லாம் இப்படி வெள்ளத்தில் போயிடுச்சு, நீங்கள் வந்து என்ன செய்யலான்னா, கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வச்சுருக்கீங்களா ஃபண்டு, இவங்க தான் உங்களுக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்குறவங்க, அதில் ஒரு பகுதியை இவங்களுக்கு ஒதுக்கி காம்பன்சேட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அதை எப்படியோ செலவழிக்க போகிறாங்க. நம்பர் 2, இந்த பொருட்கள் டேமேஜ் ஆயிடுச்சு, உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நீ மாற்றி கொடுன்னு சொல்லலாம். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இந்த அது என்ன, நம்ம மளிகை கடை, நான் ஒரு மளிகை கடையை பார்த்தேங்க, மொத்தமும் தண்ணி போயிட்டு இறங்கி வந்திருக்கு, வெறும் நனைஞ்சதுன்னு இல்லை, ஊறி நாறி அது அந்த நாத்தமே உள்ளே போக முடியலை, சகதி முழுவதும் தேங்கி போய் கிடக்கு, சிறு தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. போய் ஒரே ஒரு வார்த்தை இதில் ப்ரொவிஷன் இருக்குது, நான் போகிறேன் பேசி பார்க்குறேன், யாராவது தமிழ்நாட்டில் பாஜக காரர்கள், இப்போ ராஜலட்சுமி மேடம் சொன்னாங்க, ஏன்னா உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருந்தது, நிறையா பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் ஒரு பைசாவது கொடுங்க, உடனடியாக கொடுங்கன்னு பாஜக யாராவது கேட்டாங்களா? ஆனால் எனக்கு அதில் ஒரு சந்தோஷம், இன்றைக்கி பேப்பரை பார்த்தோன்னே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருந்தார், அவர் கேட்டிருந்தார் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுங்க அப்படின்னு. ஆனால் சத்யன் பேசுனது எனக்கு அந்த நார்மல் மோடில் இருந்து பேசிட்டாருன்னு நினைக்கிறேன், முதல்ல அப்படி தான் ஆரம்பித்தார். நல்ல விஷயம், சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருனாலும் கொடுக்கலைன்னா தப்பு தான், புரோவிஷன் இல்லைன்னு நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க, அது இந்த இதை கொடுத்தது அவங்க அடிக்கடி சொல்கிற ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து தான் இந்த பதில் சொல்லப்பட்டிருக்கு.